மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு கேட்டிருந்தீங்க, ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன வெங்காயம் அரை கப்பு தண்ணி, அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன். இந்த மசாலா நல்லா கலக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கியிருக்கு. இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன். இப்போ தண்ணியில் கலந்து வச்ச மசாலா சேர்த்துடலாம். இந்த மசாலா இப்போ பச்சை வாட போயிடுச்சு. இப்போ மட்டன் 1/2 கிலோ சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தயிர் 3 டேபிள் ஸ்பூன். காஷ்மீரி சில்லி 1 டீஸ்பூன். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தட்டு போட்டு மூடி வச்சு அரை மணி நேரம் வேகட்டும். மட்டன் இப்போ வெந்துட்டு இருக்கு. மசாலா கொஞ்சம் தூக்கலாக வேணும்னு நினைக்கிறவங்க வெங்காயம் வதக்கும் போதே பட்டை கிராம்பு ஏலக்காய் வகைகளையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு, இப்போ மட்டன் வெந்திருக்கும். கரம் மசாலா 1 டீஸ்பூன், தேங்காய் பால் 3 ஸ்பூன், இந்த மட்டன் குழம்புல தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். மட்டன் குழம்புல தேங்காய் பால் சேர்க்காமல் இருந்தீங்கன்னா சாதத்துக்கு ரொம்பவுமே காரசாரமாக நல்லாயிருக்கும். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், மட்டன் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். மட்டன் பாருங்கள் இவ்வளோ நல்லா பூ மாதிரி வெந்திருக்கு. எப்பயுமே அடுப்புலேருந்து இறக்கிட்டு மல்லித்தலை தூவுங்க. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஒரு மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் குக்கிங் கடை போய் ஃபாலோ பண்ணி. பை ஃப்ரெண்ட்ஸ்.